உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கிருபா, நீ எதுக்கு கவலைப்படுற? என்ன மீறி இங்க எதுவுமே நடக்காது. இல்ல ஆண்டி, அந்த மகா நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கா ஆண்டி. ஏய், அவளை நினைச்சு நீ ஏன் பயப்படுற? அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், அவளால இங்க ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இல்ல ஆண்டி, மகா இவ்ளோ தைரியமா இருக்கானா, ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான்னு அர்த்தம். அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமானே டவுட் வந்துருச்சு. இங்க பாரு, நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்ததுதான். அது எவ்வளவு பெரிய கொம்ப வந்து தடுத்தாலும் நடத்தி காட்டாம விட மாட்டேன். இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், நீ கவலைப்படாம வா. மாப்பிள, என்ன மாப்பிள, மகா இப்படி பண்றா? விட்டா அவளே தாலி எடுத்து கொடுத்து அவ கழுத்துல கட்ட சொல்லுவ போல இருக்கே. அத்த, உங்களுக்கு விஷயம் புரியலையா? அண்ணி இவ்வளவு உற்சாகமா இருக்கிறத பார்த்தா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. மாப்பிள, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஆமாத்த, நாம நினைச்ச மாதிரி மகா அணி வேற எங்கேயும் போகல. இந்த கல்யாணம் நடக்க விடாம பண்றதுக்கு பெருசா ஏதோ ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. அதான் அம்மாவை விட இவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க. ஓ, அதான் விஷயமா? இது தெரியாம அவ பண்றத பார்த்து நானே பயந்து போயிட்டேன். அத்த, மகாணி இருக்கிற வரைக்கும் அந்த பயமே தேவையில்ல. அவங்களை மீறி இங்க எதுவுமே நடந்துடாது. தைரியமா இருங்க, வாங்க போலாம். வாங்க விக்கி. வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் ரெஜிஸ்டர் பார்த்து பேசிட்டு வந்துறேன். காவேரி, இரு, நானும் வரேன். வாங்க, தாராளமா வாங்க, போலாம். சார், குட் மார்னிங். சொல்லுங்க. காவேரி, நீ, நான் பேசிக்கிறேன் சார். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனும் சார். பொண்ணு மாப்பிள்ளைங்க அது அங்க நிக்கிறாங்க. கல்யாணம் நடந்துருச்சா? இல்ல சார், இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம். ரெஜிஸ்டர் மேரேஜா? ஹலோ, இது என்ன கல்யாண சத்திரம் நினைச்சிங்களா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்க கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. போய் கோயில் குளத்துல எங்கேயாவது பண்ணிட்டு வாங்க. என்ன சார் சொல்றீங்க? நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களே. இங்க வர பாதி பேரு உங்களை மாதிரி தான். சினிமால வரத பாத்துட்டு வந்து அதே மாதிரி கேக்குறாங்க. இதே கல்யாணம் பண்ணி வைக்கிற இடம் இல்ல, நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை பதிவு பண்ற இடம். இப்ப நாங்க என்ன சார் பண்றது? உங்களுக்கு வக்கீல் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க கிட்ட ஐடியா கேளுங்க, இல்லனா வெளியில வக்கீல் ஆபீஸ் இருக்கு, அங்க போய் கேளுங்க. நீங்க கேக்குறத பண்ணி கொடுப்பாங்க. சரி. ஹலோ, என்ன பண்றீங்க? வக்கீலுக்கு போன் பண்றேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, காலை கட் பண்ணுங்க, நானே பேசிக்கிறேன். சார். சொல்லுமா. சார், நாங்க ஆல்ரெடி வக்கீல் கிட்ட பேசி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி தான் சார் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படியா? என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? மேரேஜ் நடந்ததுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கு சார். ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், கோயில்ல கல்யாணம் நடந்ததுக்கான ரசீதுன்னு எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். அப்படியா? இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானமா? இதை ஃபில் பண்ணி கொடுங்க. சாட்சி கையெழுத்து போறதுக்கு பொண்ணு சைடுல இருந்து ரெண்டு பேர், மாப்பிள்ள சைடுல இருந்து ரெண்டு பேர் இருக்காங்களா? ஆம், இருக்காங்க சார். சரி, இந்தாங்க டோக்கன். டோக்கன் நம்பர் 8. எப்படி ஒரு மணி நேரம் ஆயிடும். வெளியே வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறோம். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.